தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் மூன்றாம் அதாவது உபஜயஸ்தானத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மாதத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுன்றத விஷயத்தை நம்ம பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு வந்து தனஸ்தானத்தில் யார் யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்கன்னா, செவ்வாய் சனி வந்து சேர்ந்துட்டுருக்கனாலையும் ப்ளஸ் வந்து கூட்டு கிரகமாக இருந்தனால ஒரு 10 நாளாகவே எல்லாருக்குமே வந்து ஒரு மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் வண்டி வாகனத்தில் வந்து விபத்துகள் உண்டாயிருக்கும். இதெல்லாம் இப்போ எல்லாமே மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் வந்துருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புதன் பகவானும் வர்றாரு, ப்ளஸ் வந்து ராகுக்கு எதுவும் பயிற்சியும் வருது இந்த மாதத்துலேயே உங்களுக்கு. ஸோ அப்படி பார்க்குறச்ச என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, உங்களுக்கு வந்து பிள்ளைகளால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மனக்கசப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிள்ளைங்களை கொஞ்சம் கண்காணிக்கிறது மிக அவசியம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பண வரவில் வந்து எந்த தங்கு தடையும் இன்றி நிச்சயமாக பணம் வந்து சேரும். ஒரு சிலர் வந்து பூமி யோகம் என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவிற்கு வந்து உங்களுக்கு திடீர் திடீர்னு ஒரு இடத்த வாங்கக்கூடிய சூழல் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது, குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு. ப்ளஸ் வந்து சகோதர சகோதரிகளால் வந்து ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்கள் தனஸ்தானத்தில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சனிலாம் விட்டுருக்கிறதுனால உங்களுக்கு அதாவது என்னென்னா, சில டைம் வந்து ஸ்லோவாக நீங்கள் செயல்படுவீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில டக்குன்னு ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் உங்கள் சுறுசுறுப்பாக வரக்கூடிய சூழல் இருக்குது. சில காலதாமதமானாலும் நிதானத்தை நீங்கள் கொஞ்சம் கடைபிடிச்சு யோசிச்சு பண்ணிங்கன்னா உங்களுடைய காரியங்களை வந்து ஈஸியாக நீங்கள் முடிக்கக்கூடிய சூழல் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு புதன் பகவானம் கேந்திரத்தில் போகிறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருமணமாகாத தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல வரன் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பிள்ளைகளாலேயும் நல்ல ஆதரவு கிடைக்கும். அவங்க கொஞ்சம் அவங்களோட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு யார்கிட்டயோ ஷூரிட்டி கையெழுத்து போடுறது, போலீஸ் அவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது, ப்ளஸ் வந்து டிஃபென்ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. காவல்துறையினர்களிடம்லாம் வந்து தேவையில்லாமல் வாய் விடுறது, ஈவன் அது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் ஓடும்போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் திடீர்னு நீங்கள் எதையோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கூட அவங்ககிட்ட கொஞ்சம் கோச்சிக்காமல், சார் பண்ணி கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தன்மையோடு போங்க. இல்லைனா உங்களுக்கு அவங்களாலே கூட ஆபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு விரயஸ்தானாதிபதியாக செவ்வாயும் அங்கே உச்சமாக இருக்கிறனால நிறைய விரயங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்ன செலவு பண்ணுவீங்கன்னா, குடும்பத்துக்காக பொருட்களை வாங்கி போடணும், ஃபர்னிச்சர்ஸ் வாங்கி போடணும், அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அனாவசிய செலவுகளை வந்து நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது, குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க. என்ன செய்யணும்னா, இது என்ன மாதிரி நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்குலாம் வரணும், எது தேவை எது அனாவசியமான செலவுன்ற விஷயங்கள், அத்தியாவசிய தேவை எதுன்னு பார்த்துட்டு அதுக்கே தகுந்த அப்படி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுடைய சேமிப்புலேருந்து கரையிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிகவும் கம்மியாயிடுங்க. ப்ளஸ் உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த்தெலாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா தனுசு ராசிக்கனுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் புத நீச்சமாக போகிறதுனால கண்டிப்பாக ஹெல்த் வைஸில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க பெற்றோர்களை கவனிப்பது மிகவும் நல்லது. நீங்கள் என்ன செய்யலாம், எந்த சாமி கும்பிடலாம் அப்படின்ற விஷயம்லாம் பார்க்குறச்ச, நீங்கள் குரு பகவானை பிடிச்சிக்கிங்க, தட்சிணாமூர்த்தி கும்பிடுங்க. அப்படி இல்லையா ஒரு ராகவேந்திரா ஒரு சொல்லுவாங்களே மகான்களை நீங்கள் கும்பிடும்பொழுது நிறைய விஷயங்கள் நன்மைகள் நீங்கள் பெற முடியும். சில கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அது தடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த வழிபாடு மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும், எந்த கலர்ஸ் ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படின்னு பார்க்குறச்ச பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடக்கூடிய கலர் வந்து மஞ்சள் மற்றும் ஆரஞ்சுங்க. இந்த ரெண்டு கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்குது. எந்த எண் உங்களுக்கு சிறந்த எண் பார்க்கும்போது நம்பர் 3 மற்றும் 9ங்க. இந்த 2 நம்பரும் நீங்கள் கையாளுங்க, ஒரு நல்ல விஷயம் நடக்குங்க.